நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கம். இந்த சாத்தான்குளம் சம்பவம் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தந்தை மகன் இருவர், அதாவது செல்போன் கடை நடத்தி வந்தவங்க குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஊரடங்கு நேரத்தை மீறி அவங்க கடையை திறந்து வச்சிருந்தாங்கன்ட்டு அவங்களை விசாரணைக்காக அழைத்து சென்றவர்களை லாக்அப் டெத் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா லாக்அப் டெத்தே இது கிடையாது அப்படின்னு அதிமுக அரசு சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இந்த சம்பவத்தை எப்படி உங்களுடைய உள்ளத்தில் தோன்றுவது? எந்த மாதிரி இந்த அரசின் நடவடிக்கையா எப்படி பாக்குறீங்க? காவல்துறையின் இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? இது வந்து மனிதநேயம் உள்ள எல்லோராலும் வந்து இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திட்டமிட்ட ஒரு கொலைதான். இது வந்து அவங்க வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து தவறுதலா அடிச்சாங்க, அடிச்சதுல உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி திட்டமிட்டு ரெண்டு பேரையும் வந்து கொலை செய்யணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்குது. காரணம் வந்து அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அலைபேசி கேட்டிருக்காரு. அலைபேசி இலவசமா கேட்ட போது அலைபேசி வந்து அவங்க தர மறுத்திருக்காங்க. 20,000 ரூபாய் கொடுத்த அலைபேசியை வந்து நான் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு யாரு, பெனிக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த எஸ்ஐ வந்து ரோந்து வரும்போது அங்க இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட் உட்காந்து கீழே ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல உட்காந்தவங்கள கடைக்கு வெளியே எல்லாம் போங்க, மணி 8 எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி கத்திருக்காரு. அப்போ வந்து பெனிக்ஸோடைய அப்பா ஜெயராஜ் வந்து என்ன எதுக்கு எஸ்ஐ திட்டிட்டு போறாரு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் வீட்டுக்கு போக சொல்றாரு இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருன்னு சொல்றாரு, ஏன்பா நீங்க வந்து ஏத்து பேச வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இது சாதாரணமா ஒரு பாமரன், நம்ம வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து அந்த ஏரியால ஒரு பெரிய மனுஷனா இருக்கும்போது ஒரு போலீஸ்காரங்க வந்து நமக்கு தெரிஞ்ச 4 பேர் திட்டா அவங்க சொல்லுவாங்க. இது அங்க இருந்த ஒரு ஏட்டு, குடி போதையில இருந்த ஒரு ஏட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. குடி போதையில் அந்த ஏட்டோடைய வேலையை வந்து எப்பவுமே சாத்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து படுத்துக்கிட்டு குடிச்சிட்டு படுத்துட்டு அவருடைய வேலையை அந்த ஏட்டு வந்து என்ன பண்ணிருக்காரு, தன் மேலதிகாரத்தை நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஜெயராஜ் இந்த செல்போன் கடைக்காரர் ஜெயராஜ் வந்து உங்களை அசிங்கமா பேசிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. ஏற்கனவே செல்போன் கேட்டு தரல, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க திட்டாங்க. இந்த ரெண்டு கோவத்தை வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இவங்களை எப்படியாவது ஒரு 2-3 நாள் உள்ள வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. இவங்க எஃப்ஐஆர்ல சொன்ன மாதிரி எந்த விதமான சம்பவம் நடக்கல, சிசிடிவி காட்சிகள் வந்து முழுமையாக வெளியே வந்திருக்குது. அதுல ஜெயராஜுடைய அப்பா ஜெயராஜ் அவர்களை வந்து அழைக்கிறாரு, காவல்துறை அதிகாரி அழைக்கிறாரு. அவர் போறாரு, போய் ஒரு 5 நொடிகள் கழித்து பெண்ணிக்கு பின்னாடி நடந்து போறாரு. நடந்து போயிட்டு அவரும் திரும்பி வர்றாரு. அப்போ அந்த இடத்துல வாக்குவாதம் நடக்கல, கூட்டம் இல்ல, இவங்க தரையில புரண்டு உருளலை, எதுவுமே நடக்கல. அப்ப எஃப்ஐஆர் சொன்னது முழுக்க முழுக்க போய் நேரம் அழைச்சிட்டு போய் காவலத்தை வச்சு முதல்ல ஜெயராஜா அடிச்சிடறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்ணிக்ஸ் வந்து ஒரு 5 நிமிடம் தாமதமா தான் அங்க போறாரு. அவங்க போறது நம்ம பாக்குறோம், ட்ரிபிள்ஸ் 3 பேர் வந்து பைக்ல போறாங்க. அதுல கூட இருந்த அந்த ராஜாராம்ங்கிறது என்னுடைய சொந்த உறவினர், என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளையுடைய தம்பி, தங்கச்சி மாப்பிள்ளையுடைய தம்பி தான் அந்த ராஜாராம், என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர். அந்த அவருக்கு வந்து இவரு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க சொன்ன ஆதாரத்தை நான் பேசுறேன், ஏன்னா எங்க ஊர்ல இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் சாத்தாங்குளம். நான் படிச்சது சாத்தாங்குளம் பக்கத்தில், நான் படிச்சேன், எனக்கு ரொம்ப நெருங்கிய வட்டாரம் வாழ்ந்த ஊர். அப்போ 5 நிமிடம் கழிச்சு பெண்ணிங்ஸ் போறாங்க. பெண்ணிங்ஸ் போகும்போது உங்க அப்பாவை அசிங்கமா திட்டிட்டு உங்க அப்பாவை காவல்துறை அடிக்கிறத தன் கண்ணுல பாக்குறாரு. பாக்குற தாங்க முடியாம இவர் போய் எதுக்கு எங்க அப்பாவை அடிக்கிறேன்னு கேக்குறாரு. என்ன போலீஸ்காரையும் ஏத்து பேசுவியா அப்படின்னு பெண்ணிங்ஸ் அடிக்க போயிருக்காங்க. உடனே தடுத்திருக்காரு, போலீஸ்காரையும் அடிக்க வரையா அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சது. காவல்நிலையம் கதவை உள்கதையும் போட்டுட்டு வெளிக்கதையும் போட்டிருக்காங்க. மணி வந்து அப்போ 8:30 மணி, 8:30 இருந்து 11:30 மணி வரைக்கும் அந்த பாலகிருஷ்ண ஏட்டு பாலா மற்ற எல்லா சிறிதர்ல இருந்து எல்லாரும் அடிச்சிருக்காங்க. 11:30 மணிக்கு தான் இவர் வந்திருக்காரு, யாரு, ரவி கணேசங்கிற கொம்பன். 11:30 மணிக்கு அவர் குடிபோதையில வந்திருக்காரு. அவரு திருப்பி அவருடைய சார்புக்கு அவர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிகாலை 4 மணி வரைக்கும் அந்த பக்கத்துல எல்லாரும் குடிபோதை, அதே போல கொம்பன்ற பெயரு, நீங்க அதெல்லாம் பயன்படுத்துறது, அந்த மாதிரி பெயர்கள் குடிபோதையில ஒரு ஏட்டு படுத்துட்டு இருக்கிறது, அதே போல காவல்துறை அதிகாரி 11 மணிக்கு குடிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் அங்க நடந்திருக்கா எப்படி? குடிச்சிட்டு வந்தது கூட இருந்த ஆட்கள் பார்த்த சாட்சியா நான் சொல்றேன். கூட இருந்து வெளியே நின்று கொண்டு இருந்த அவருடைய நண்பர்கள் குடிபோதையில தான் அந்த போலீஸ்கார் வந்தாரு அப்படிங்கிறத சொன்ன சாட்சி சொல்றேன். வேணா அவருக்கு வந்து ஆள்கால் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அவர் உடம்புல ஆள்கால் இருக்கா, அவர் குடிப்பார மாட்டாங்கிற டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அரசாங்கம் வெளிப்படையாவே சொல்றேன், குடிச்சுட்டு தான் வந்து அடிச்சிருக்காரு. நீங்க வந்து அந்த ஏட்டு குடிச்சிட்டு போறதுக்கு சாத்தா உணர்ந்து இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆட்டோ டிரைவரே சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும் குடி போதுதான் படுத்துக்கிட்டு இருக்காரு. இது உண்மை. நீ எல்லா குற்றங்களுக்கும் வந்து தாயா இருப்பது டாஸ்மாக் தான், அந்த குடிதான். அந்த குடிக்குதுல ஒரு காரணமா இருக்கு, இந்த கொலையில அந்த குடியும் ஒரு காரணம், அதுல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அப்ப கொடுமையான ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை வரி தாக்குதல் நடந்திருக்கு, இது யாராலையும் சகித்துக் கொள்ள முடியாது. இதுல மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்றாரு, உடல்நலக் குறைவால் இறந்து போயிட்டாரு, மாரடைப்பாலும் உடல்நலக் குறைவாலும் இறந்து போன குடும்பத்திற்கு என்னுடைய இரங்கல், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறேன், வேலை கொடுக்கறேன். மாரடைப்பாலும் உடல்நலக் குறைவாலும் இறந்து போன எல்லாருக்கும் நீங்க நிவாரணம் கொடுப்பீங்களா?
அப்ப தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு வாரத்துல மட்டும் உடல்நல குறைவால பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொரோனால மட்டும் இருந்தாங்க. அப்ப கொரோனால இருந்துச்சியா நீங்க நிவாரணம் கொடுக்கல? அப்ப திட்டமிட்டு இது படுகொலை, காவல்துறையால் நடத்தப்பட்ட படுகொலை என்பது முதலமைச்சருக்கே தெரியுது. தெரிந்ததுனாலதான் நிவாரணம் கொடுத்தாரு. யாருக்கு நிவாரணம் கொடுப்பாங்க? அநியாயமான ஒரு சாவு. சுர்ஜித்ங்கிற ஒரு பையன் வந்து ஆழ்துணை வந்து விழுந்து இறந்தாங்க, அதுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. ஏன்னா அரசால வந்து காப்பாத்த முடியாம பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்ட ஒரு சம்பவம்னால நிவாரணம் கொடுத்தாங்க. அது போல சம்பவங்களுக்கு கூட, அது போல குறைகளுக்கு மட்டும்தான் நிவாரணம் கொடுப்பாங்க. அப்ப இது வந்து காவல்துறை வந்து கொலை செஞ்சுக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதை தாண்டி பாரதிதாசன் என்ற கோவில்பட்டி நீதிபதி வந்து 28ஆம் தேதி வந்து அந்த காவல் நிலையத்தை ஆய்வு செய்ய போகும்போது யாருமே எனக்கு ஒத்துழைக்கல. டிஎஸ்பி அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு எஸ்ஐ கொண்டு என்னை வந்து உடலால் வந்து என்னை மிரட்டுவது போல அவங்களோட உடல் மொழியால் என்னை மிரட்டினாங்கன்னு ஒரு நீதிபதி சொல்றாருங்க. நீதிபதிக்கே வந்து அங்க பயம் இருக்குதா, அச்சம் இருக்குதா? அங்க நீதிபதிக்கே வந்து மரியாதை கொடுக்காதவர்கள் சாமானிய மக்களை எப்படி மதிப்பாங்க? இந்த பாலகிருஷ்ணன் மீது ஏற்கனவே வந்து அவர் வள்ளியூர் பக்கத்துல வேலை பார்த்த பொழுது அங்கே ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொடுமையான முறையில் வந்து மனித உரிமை நடந்திருக்கு. கடந்த 15 நாளைக்கு முன்பு பேய்க்குளத்துல ஒரு கொலை வழக்குல வந்து கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவருடைய தம்பியை கைது பண்ணிட்டு வந்து விசாரணைக்கு பிறகு அவரை அடிச்சு கொண்டிருக்காங்க. 2 நாளைக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாரு. தொடர்ச்சியா இவங்க, அது போல இந்த சிறிதருங்கிற இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாருங்க, தேனியில அவருடைய அக்கா மருமகள், அவருடைய அண்ணன் மருமகள் வந்து கொலை வழக்கு அவங்க மேல வந்து கொலைபலி சுமத்திருக்காங்க, என்ன வந்து விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்கன்னு. அப்ப இந்த ஒட்டுமொத்த சாத்தாவங்கள போலீஸ் டீமே ஒரு கொலைகார டீமோ அப்படிங்கிற பயம் நமக்கு வருது. அப்ப இது சாத்தான்புறத்தில் காவல்துறை சாத்தான்கள் செய்த அட்டுமையமா தான் நான் இது பாக்குறேன். இல்ல, இது ரொம்ப நீண்ட காலமா நீங்க சொல்றத பார்த்தா நீண்ட காலமா அந்த காவல்துறையோ அந்த காவல் நிலையமோ அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அந்த மக்களுடைய மனநிலையை. 4 போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க, 2 ஏட் இருந்திருக்காங்க, ரைட் இருந்திருக்காங்க, ஒரே ஒரு பெண் போலீஸ் ரேவதி மட்டும்தான் அதுல வந்து ஒப்புதல் சாட்சியம் கொடுத்துருக்காங்க. அவங்க பெண் என்பதால் தாயுளத்தோடு கொஞ்சம் இறக்கம் கொண்டு அவங்க வந்து சாட்சி பார்த்த சாட்சியாக இன்னைக்கு நடந்தது உண்மைதான். அவங்க அடிச்சது உண்மைதான். லத்தியில ரத்தக்கரை இருந்தது, மேஜையில வந்து ரத்தக்கரை இருந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் எனக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மற்ற யாருமே இதை ஒத்துக்கல. அது போல அந்த மகாராஜனுங்கிற ஏட்டு வந்து நீதிபதியை பார்த்து உன்னால முடிஞ்சா புடிங்கடா, உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதா அப்படின்னு நீதிபதியை பார்த்து சொல்றாருன்னா அவங்க எல்லாருமே குற்றப்பின்னணி கொண்ட காவலர்களா தான் நான் பாக்குறேன். சரி, இல்ல இவ்வளவு தைரியம் எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு? இதனுடைய பின்னணியில யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு அவங்க வந்து மூர்க்கத்தனமா நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? போன் கேட்டாங்க கொடுக்கலன்ற ஒரு சம்பவம், அதே போல ஒருமையில பேசினாங்கன்ற சம்பவம், அதே போல போலீஸ் அடிக்கும் போது தடுத்தாங்கன்ற சம்பவம், இதற்கெல்லாம் இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்துக்கிற அளவுக்கு போலீஸ்க்கு அவ்வளவு தைரியம், அவ்வளவு பின்னணி யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய தவறா நீங்க பாக்குறீங்க? ஒண்ணுதாங்க, இப்போ சாத்தான்குளம் என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். தமிழ்நாடு முழுக்க 90 விழுக்காடு காவல்துறையுடைய நிலைமை இதுதான். சாமானிய மக்களை அவரை வந்து முடிய அளவுக்கு கூட சாமானிய மக்களை மதிப்பது கிடையாது. நானே பல இடங்கள்ல நேரடியா பாத்துக்கிறேன். நானே வந்து பல இடங்கள்ல வந்து காவல்துறையோட இந்து பானை இதுக்கு நான் ஆளாயிருக்கிறேன். அதான் நம்மள அடிக்கிற அரசியல் கட்சியில இருக்கிறனால வந்து அடிக்க மாட்டாங்க, பேசுவாங்க, ரொம்ப கடுமையாக. ஒரு அரசியல் கட்சியில பொறுப்புல இருக்கிற நமக்கே இந்த நிலைமைனா சாமானிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு பாமர மக்களுக்கு வந்து மிக கேவலமா தான் நடத்தப்படுவாங்க. ஏ வாயா போயா, இங்க சிக்னல்ல நிக்கிறோம், சிக்னல கொஞ்சம் இல்லையோ அங்க போய் நில்லு, வா போ. அந்த வா போ என்கிற வார்த்தையை உனக்கு அழைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? யாராக இருந்தாலும் மரியாதையை பேசணும். நீ நாங்கள் கொடுக்கிற வரிப்பணம், பொதுமக்கள் கொடுக்கிற வரிப்பணம் தான் காவல்துறையின் சம்பளம். அப்ப இந்த திமிரு, இந்த அதிகாரம் காவல்துறைக்கு எப்படி வந்துச்சுன்னா அரசாங்கம் கொடுக்கிற திமிரு தான். நீங்க ஸ்டெர்லைட் படுகொலையில 13 பேரை காவல்துறை சுட்டுக் கொள்றாங்க. அப்ப சுட்டுக் கொள்கிற பொழுது அந்த அதிகாரத்தை முதலமைச்சரே கொடுக்கிறார், மாவட்ட ஆட்சியரே கொடுக்கிறார், மக்களை சுட்டுக் கொள்ளுங்க, போராடுகிற மக்களை சுட்டுக் கொடுக்கிற அதிகாரத்தை காவல்துறை கொடுக்கும் போது ஒரு திமிர் வந்துருது. நம்ம யார வேணாலும் கைது பண்ணலாம், யார வேணாலும் சுடலாம், யார வேணாலும் எஃப்ஐஆர் போடலாம், நம்ம என்ன வேணாலும் கேட்கலங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்கேயாவது காவல்துறை அதிகாரி ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? டீ குடிச்சு காசு கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? வீடா பார்க்க முடியுமா? திரு துரைமுருகன், ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம அப்படி கொண்டு போயிட முடியுமா? ஒண்ணு இல்லை, நான் திருச்சியில் இன்னைக்கு காலையில ஒரு எங்க ஒரு அவர் அம்மா வந்து எங்க தெருவுல வந்து மீன் கடை போட்டிருக்கு. என் கண்ணு முன்னாடி அந்த மீன் கடைக்காரன்ட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. இந்த அதாவது இப்போ நடைபாதையில மீன் கடை போட்டா, நடைபாதையில கடை போட்டா உனக்கு காசு, காவல்துறை காசு கொடுக்கணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? எந்த அரசாங்கம் ஆணை கொடுத்துருக்குது? எல்லா தெருக்கில பானிபூரி கடையில ஆரம்பிச்சு, பானிபூரி கடைனா வடநாடுக்காரன் போல, பானிபூரி கடை போற தமிழ்நாடுக்காரன் தான் நீங்க பானிபூரி கடை போட்டுறா. பானிபூரி கடை, பழக்கடை, பெட்டிக்கடை, புரோட்டா கடை, எல்லா கடையிலையும் வந்து 200 ரூபா 100 ரூபா தெருவுல கடை போட்டாலே உங்களோட காசு கொடுக்குற ஒரு எழுதப்படாத விதி 100 ரூபாயிருச்சு. அப்ப அதை கேட்டா அதுக்கு தர முடியாதுன்னு சொன்னா மிரட்டி ஒரு கேஸ், பெட்டி கேஸ் போட்டு அலைய விடுவாங்க. அதுக்கு 15 கிலோ கடையை கடை சொல்லுவாங்க, அடிச்சுட்டு போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா
துரைமுருகன், ஒருவேளை மனதளவுல போலீசார் வந்து ஒரு தாக்கத்துல அந்த கொரோனா கால ஊரடங்குல பெரிய அளவுக்கு அவங்க வந்து வீடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறது ஒண்ணு, அதே போல மக்களும் வந்து காவல்துறையோட நெருங்கி சில விஷயங்களை பண்ண முடியாம அவங்களுக்கு அவங்க வேலை பளுவு அதிகரிக்கிற மாதிரி தெரியலையா? மக்கள் வந்து சில நேரத்துல அவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம விட்டுறதோ காரணம் காவல்துறையின சேவை பண்ணியாது. காவல்துறை வாங்குற காசுக்கு வேலை பாக்குறாங்க. ஏன் மருத்துவர்களை தாண்டி செவிலிகளை தாண்டி கொரோனாவில வந்து காவல்துறை வீட்டுக்கு போலயா? எல்லா காவல்துறையும் வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஒண்ணு நேரடியாக கொரோனா பேஷண்ட் கூட வாழல, ஆனா மருத்துவர்கள் செவிலிகள் வாழ்றாங்க. அந்த மருத்துவர்கள் வந்து எந்த நோயாளியும் அடிச்சு கொண்ட மாதிரி வழக்கு இல்லையா? எந்த செவிலியில் வந்து கொரோனா நோயாளியும் மன அழுத்தத்தால் தங்கு பிடிச்சு கதறி குடிச்ச மாதிரி வழக்கு இல்லையா? ஏன் துப்புரவு பணியாளர்களை விட காவல்துறை மேன்மையானவர்களா? துப்புரவு பணியாளர்கள் வந்து எவ்வளவு கொரோனா நோயாளிகள் போட்ட துணிகளை அவங்க போட்ட உடுத்திய அந்த முகக்கவசங்களை வந்து அப்புறப்படுத்துறாங்க தன் கையால. அவங்களுக்கு இருக்காத மன அழுத்தம், மருத்துவர்களுக்கும் செவிலிகளுக்கும் இல்லாத மருத்துவ அழுத்தம், மருத்துவ பணியாளர்களுக்கு இல்லாத மன அழுத்தம், மருந்து எங்களை போன்ற மருத்துவ பிரதிநிதிகள் வந்து இந்த கொரோனா காலத்தையும் மருந்து சப்ளை பண்றோம். நாங்க மருத்துவ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மருந்து நிறுவனங்கள் அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு இல்லாத மன அழுத்தம் இவங்களுக்கு வந்துருதா? ஏன் பேங்க் ஸ்டாஃப் அவங்களுக்கு எக்கச்சக்கமான டார்கெட் பிரஷர் இருக்கும், மீடியா காரங்களுக்கு டார்கெட் பிரஷர் இருக்கும், எல்லாருக்கும் டார்கெட் இருக்கு, எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. அப்ப எல்லாரும் போட்டு எல்லாரும் போட்டு அடிக்கதா? உங்க பொண்டாட்டி பிள்ளை மேல கோவம் இருந்தா உனக்கு அழுத்தம் இருந்தா உங்க பொண்டாட்டி பிள்ளைய தூக்கி போட்டு மீதி, அதுக்கு மேல அழுத்தம் தான் தூக்குப்பட்டு சாவு இல்ல வேலையை விட்டு போ. எதுக்கு அப்பாவே அடிக்கிற? எதுக்கு அப்பாவே அடிக்கிற?